அனைவருக்கும் இந்த பொன்னிலனின் பொன்னான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நைட்ரஜன் சைக்கிளை பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டர் சைக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்ரஜன் சைக்கிள் உங்கள சில பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நைட்ரஜன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம வாழ்றதுக்கு தேவையானது ஆக்சிஜன், அதே போல நம்ம வளர்றதுக்கு தேவையானது நைட்ரஜன். என்னது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹைட் ஆகணும்ல, அதாவது ப்ரோட்டீன்ஸு டிஎன்ஏ இதெல்லாம் உருவாகிற காரணம் நைட்ரஜன். நைட்ரஜன் பூமிக்கு எப்படி வருது, என்ன மூமெண்ட்லாம் பண்ணுது, கடைசி எப்படி அட்மாஸ்பியருக்கே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியரில் 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, ஆனால் ஆக்சிஜன் 21% தான் இருக்கு. இந்த நைட்ரஜனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை பிளான்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாக்டீரியாவோட ஹெல்ப்பால் தான். ரைசோபியம்ன்ற ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு செடியோட வேரில் போய் தங்கி அந்த செடியோட வேர்லேருந்தே அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை கேப்சர் பண்ணி அந்த நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுது. நைட்ரேட்டாக மாற்றி அந்த செடியோட வேருக்கு எனர்ஜியாக கொடுக்குது. சரியா, இப்படி தான் ஒரு நைட்ரஜன் வந்து ஒரு பிளான்ட்டில் உருவாகுது. நம்ம உடம்புல வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம்லலாம் நைட்ரஜன் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ இந்த நைட்ரஜன் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நைட்ரஜன் அசிமிலேஷன். நைட்ரஜன் எப்படி வேலை செய்யுது, அதாவது இப்போ பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி எனர்ஜி கொடுத்துருது. ஹெர்பிவோர்ஸ் அதாவது புல், அந்த இலத்தலை இதை மட்டுமே சாப்பிட்ற சில விலங்குகளுக்கு எப்படி இந்த நைட்ரஜன் போய் சேருதுன்னா, அது சாப்பிட்ற பிளான்ட்டில் இருக்கிற ப்ரோட்டீனை இது வந்து அனிமல் ப்ரோட்டீனாக ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே மாற்றிக்குது. ஸோ இதனால தான் எல்லா உயிரினத்துக்குமே ப்ரோட்டீன் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்னிவோர்ஸ் கூட இப்போ ஒரு ஹெர்பிவோர் அதாவது இப்போ ஒரு புலி வந்து ஒரு ஆடை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற ப்ரோட்டீனை இதுக்கு தேவையான ப்ரோட்டீனாக மாற்றிக்கும். இந்த மாதிரி மனிதன் வந்து ரெண்டுத்துலேருந்துமே ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ மூணாவது ஸ்டெப் அமோனிஃபிகேஷன். நமக்கு நைட்ரஜன் சொன்னாலே நல்லா சயின்ஸை பற்றி படிக்கிறவங்களுக்குலாம் அமோனியா தான் ஞாபகம் வரும். இந்த அமோனியா எப்படி உருவாகுது, இந்த அமோனியா வந்து ஒரு நைட்ரஜன் சிதைவடைஞ்சுனா, ஈஸியாக சொல்லணும்னா மக்கி போகும்போது ஒரு சில பாக்டீரியா வந்து இந்த நைட்ரஜன் வேஸ்ட், நைட்ரஜினியஸ் வேஸ்ட்டுன்பாங்க, நைட்ரஜனுடைய கழிவுகள் எப்பெல்லாம் மக்கி போதோ அங்கே அமோனியம் உருவாகுது. சரியா, இப்போ இந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் ரியல் லைஃப்பில் நம்ம எங்களை எங்கேயாச்சும் பார்க்குறோமா அப்படின்னா, நீங்களே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். எப்படின்னா, ஒரு 2-3 இலை தலைகளை ஒன்றா சேர்த்து 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 கூட்டுவீங்களே, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வைங்க. ஒரு வாரத்தில் அது கிட்ட போய் நீங்கள் நின்று பாருங்களேன், ஒரு கிட்ட வாட வரும். அதை மோந்து பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்கும். இதுதான் இந்த அமோனியா செய்யுது, உங்களுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றிடும். அதனால தான் செடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வைக்காமல் குப்பை மாதிரி ஒதுக்காமல் போட்டு எரிச்சு விட்டுறாங்க. இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. சரி, நாலாவது விஷயம் நைட்ரேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி ரைசோபியம் பிளான்ட்ஸுக்கு கொடுக்குதுன்ட்டு. இப்போ இந்த நைட்ரேட்டெல்லாம் எப்படி உருவாகுது, இந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமாக இந்த நைட்ரேட்டும் உருவாகுது. அதாவது அமோனிஃபிகேஷன் ப்ராசஸில் நமக்கு அமோனியா கிடைக்குதா, இந்த அமோனியா ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து வினை புரியும் போது சாலியபிள் நைட்ரேட் கிடைக்குது. இன்சாலியபிள்னா கரையாத, சாலியல்னா கரையக்கூடிய, கரையக்கூடிய நைட்ரேட் கிடைக்குது. சரியா, இப்படி தான் நைட்ரிஃபிகேஷன் நைட்ரிஃபிகேஷன் எப்படினாலும் ஓகே அந்த ப்ராசஸ் நடக்குது. கடைசியாக டிநைட்ரிஃபிகேஷன். இப்போ பூமிக்கு அந்த நைட்ரஜன் வந்துருச்சு, ப்ராசஸ்லாம் ஆயிடுச்சு, நைட்ரேட்டும் ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி மறுபடியும் நம்ம அட்மாஸ்பியர்க்கே போகுது அப்படின்னா, இந்த சில எதுவுமே விதைச்சிருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, அது ஏதோ சும்மா மண்ணு கிடக்குது. அந்த மாதிரி மண்ணில் ஒரு நைட்ரஜன் போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நைட்ரஜனை சூடோமோஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து அடித்து பற்றி விட்டுரும். எங்கே, அட்மாஸ்பியருக்கே அந்த நைட்ரஜனை வந்து அதாவது ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். நைட்ரேட் ஃபார்மில் இருந்தாலும் சரி,
அமோனியம் ஃபார்மில் இருந்தாலும் சரி, அதை அப்படியே கேஸாக மாற்றி அப்படியே நமக்கு வந்து ஸ்பேஸில் அனுப்பி விட்டுரும், அதாவது அட்மாஸ்பியருக்கு அனுப்பி விட்டுரும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து நைட்ரஜன் சைக்கிள் ப்ராசஸை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.